ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயிற்சி என்னென்னா, நம்மளுடைய உடம்பில் இடுப்பு இதில் அதிகமாக சதைகள் சேருது. இதனால் இதை குறைக்கிறதுக்கு வழி தெரியாமல் நிறைய பேர் நிறைய பயிற்சி முறைகளை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் ட்ரை பண்ணி நமக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுக்கு ஒரு ஈஸியான பயிற்சி, இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு 4 வாரத்தில் கண்டிப்பாக முறையில் உங்களுடைய இடுப்பில் இருக்க 2 பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய சதைகள் குறைஞ்சி ஸ்லிம்மாகி ஒன்று போல் ஃபிட்டாக இருப்பீங்க. அதுக்கான ஒரு சிறந்த பயிற்சி இந்த ஒரு பயிற்சி போதும் உங்களுடைய இடுப்பு சதைகளை குறைப்பதற்கு. அந்த பயிற்சி இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பத்துலேருந்து கடைசி முடிகிற வரைக்கும் பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. ஸ்டார்டிங்லேருந்து 7 வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள். இது வந்து ஒரு சிறந்த பயிற்சி. இந்த பயிற்சியில் இங்கே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டு நல்லா செஞ்சுக்கோங்க. இந்த பயிற்சி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி நின்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு 2 கால்களையும் விரித்து நல்லா ஒன்று போல் நின்றுக்கோங்க. நின்று கொண்டு 2 கைகளையும் விரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹிப்பை லைட்டாக ஒன் சைடு பென் பண்ணிக்கோங்க. அழுத்திக்கிட்டு எனி ஒன் சைடு, ஏதாவது ஒன் சைடு மெதுவாக அப்படியே ஃபுல்லாக சைடு, உங்கள் இடுப்பு வந்து ஒன் சைடாக இருக்கணும், ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. வயிறு சைடாக போய் அப்படியே நேராக கைகளை வச்சு உங்கள் கால்களை தொடணும். முடிஞ்சால் தரையில் தொடுங்க, ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது, சைடில் தொடணும். ஒரு 30 செகண்ட் இல்லைனா ஒரு 25 கண்டினியூவாக எண்ணிக்கிட்டே இருங்க நம்பரு. திருப்பி அப்படியே நிமிந்துட்டு திரும்ப லெஃப்ட் சைடு, அது மாதிரி நீங்கள் பண்ணணும். இதுலேயும் ஒரு 25 செகண்டு இல்லைனா 30 செகண்டு நீங்கள் வச்சுக்கலாம். இதே போல் இப்போ வந்து ஒரு செட்டு முடிஞ்சுது. நம்ம வந்து 2வது செட்டு பண்ணணும். இது 2வது செட்டு. அதே பயிற்சியை மீண்டும் ஒவ்வொரு முறையும் நல்லா கீழே குனிஞ்சிருக்கும்போது மூச்சு நல்லா வெளியே விட்டுடணும். நிமிர் ரிலாக்ஸ் பண்ணும்போது மூச்சு நல்லா எடுத்துக்கலாம். திரும்ப ஆப்போசிட்டில் நம்ம பெண்ட் பண்ணுற போது திரும்ப மூச்சை வெளியே விடணும், ப்ரீத் அவுட் பண்ணிடணும், எம்டியாக இருக்கணும். ஃபுல்லாக கையை தரையில் தொடுங்க, முடியாதவங்க சைடு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கீழே தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னா, இது வந்து 3வது பயிற்சி பண்ணணும். உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைச்சி உங்களுடைய இடுப்பில் இருக்க சதைகள், அதாவது விங்ஸுக்கு கீழே அனைத்து சதைகளும் கரைந்து, கொழுப்புகள் கரைந்து ஃப்ளாட்டாக ஸ்லிம்மாக ஒன்று போல் ஃபிட்டாக இருப்பீங்க. இந்த பயிற்சியை வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் வீட்லேயே செய்யலாம். இல்லை நீங்கள் அப்புறம் திரும்பி உங்களுக்கு எந்த டயத்தில் முடியுமோ காலை மார்னிங் எனி டயத்துலையாவது செய்யுங்க. ஒரு 3 செட்டு இல்லை 4 செட்டு செய்வேன், கண்டிப்பாக உங்களுக்கு இடுப்பு சதை குறையும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு. இது மேலே இன்னும் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலோட என்றைக்கு இணைஞ்சிருங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு பயிற்சியில். நன்றி.